வெள்ளையர் ஆட்சியில் திருநெல்வேலி மாவட்டம் 1790 செப்டம்பர் மாதம் 1 பிரிட்டிஷாரால் உருவாக்கப்பட்டது. அதற்கு முன்னால் தென்பாண்டி நாடு திருநெல்வேலி சீமை என அழைக்கப்பட்ட நிலப்பகுதியே பிரிட்டிஷாரால் திருநெல்வேலி மாவட்டம் என வரையறுக்கப்பட்டது. நம் திருநெல்வேலி மாவட்டம் பல்வேறு பழமைகளையும் பெருமைகளையும் கொண்டது. நமது பழமைகளை மீட்டெடுக்கவும் பெருமைகளை எடுத்துச் சொல்லவும் திருநெல்வேலி மாவட்டம் தோன்றிய நாளான செப்டம்பர் 1 முதல் இம்மாதம் முழுவதும் நெல்லை தினம் என கொண்டாட தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு மையம் முன்னெடுத்துள்ளது. அதன் அடிப்படையில் செப்டம்பர் 1 முதல் இந்த மாதம் முழுவதும் பல்வேறு நாட்களில் பல்வேறு நிகழ்வுகளை நடத்த தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு மையம் மற்றும் பல்வேறு அமைப்புகள் ஒருங்கிணைந்து முடிவு செய்துள்ளது. நம் திருநெல்வேலி மாவட்ட மக்கள் இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டு நெல்லையின் மரபுசார் விளையாட்டுகள், நாட்டார் கலைகள், தமிழர் உணவுகள், அடையாளங்கள் அனைத்தையும் மீட்டெடுக்கும் வகை இக்கொண்டாட்டத்தை தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு மையம் சார்பில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி நெல்லை தினம் கொண்டாட்ட தொடக்க விழா குறுக்குத்துறையில் வைத்து நடைபெற்றது. விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் திருநெல்வேலி தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு மையம் சார்பில் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது. பொது மண்டபத்துல உட்காந்து ஒவ்வொரு வீட்டு கதையும் பேசுமா அந்த மாதிரிதான். ஒரு நாள் வந்து இங்க உட்காந்துட்டு என்னுடைய போராத காலம் அன்னைக்குன்னு பார்த்து ஒரு விதத்துல நல்ல காலம் கூட சொல்லலாம். ஏன்னா நான் இந்த ஊர் கிடையாது மேடம், மேடம் நான் இந்த ஊர் கிடையாது. நெல்லை பெருமை நெல்லை சீமை இது என்கிற பாடலுக்கு இப்போது நடனமாட வருகை தருகின்றார். திருநெல்வேலியில் கலந்து வந்ததுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. நம்ம நெல்லை நமக்கு பெருமை. மறுபடியும் சொல்லுங்க, நம்ம எல்லாருமே திருநெல்வேலியில் பிறந்திருக்கோம். திருநெல்வேலி வரலாற்றை பற்றி எல்லாருமே எங்களுக்கு பேசுறது சொல்லியிருப்பாங்க. 1790 ஆரம்பித்து 232 வருஷத்தை கொண்டாடுறோம். எனக்கு இந்த செய்தி தெரிஞ்ச உடனே ஏன் நம்ம திருநெல்வேலி டே வந்து சிறப்பாக கொண்டாடக்கூடாது. முன்னாள்
நெல்லை டேங்கிறது தான் வெப்சைட்டோட எல்லா நிகழ்ச்சியும் நம்ம கண்டுகளிக்கலாம்.